ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறவங்களாக இருந்தீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா, இது ரொம்பவே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் கன்செப்ஷன் சீக்கிரம் நடக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். இது வந்து எது சம்மந்தமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்போம், நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம மாற்றுவோம். அதாவது நம்மளோட ஃபுட்டிலேருந்து, நம்மளோட டயட்லேருந்து, நம்மளோட லைஃப் ஸ்டைல்லேருந்து, இப்படி எல்லா விஷயத்தையுமே நம்ம மாற்றும் போது சில விஷயங்களில் வந்து நம்ம அசால்ட்டாக இருந்துருவோம். அதாவது இந்த விஷயத்த நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த போகிறேன். இதை வந்து இதுவரைக்கும் நீங்கள் வந்து மாற்றிக்கலை, இல்லை இதுவரைக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா, இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கன்செப்ஷன் நடக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸசைஸ். அதாவது இப்போ டாக்டர்ஸே வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ஜேர்னியில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி பிளானிங் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ், அது வந்து யோகாவாக இருக்கலாம், ஒரு கார்டியோ எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது, நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடியில் பெல்விக் ஏரியாவில், அதாவது பெல்விக் ஏரியானா என்ன அப்படின்னா, பெண்களோட இனப்பெருக்க மண்டலம், அதாவது பெண்களோட கர்ப்பப்பையிலேருந்து ஓவரீஸ்லேருந்து எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் வந்து நம்ம பெல்விக் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பெல்விஸ் ஏரியாவில், பெல்விக் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். உங்களோட ஹார்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு 50% அதிகமான பிளட்டை வந்து பம்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும். அது வந்து அப்படியே உங்களோட பெல்விக் ஏரியாவில் அந்த புதிய இரத்த ஓட்டம் பாயும்போது நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். புதிய இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவரி நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். இதனால் கருமுட்டை நல்ல வளர்ச்சி அடையும், அந்த கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நடக்கும். அப்போ கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்கும், அதாவது ஓவலேஷன் நடக்கும். அப்போ எல்லாமே ப்ராப்பராக நடக்கும்போது நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, ஃபிசிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கார்டியோ எக்ஸசைஸ், இல்லை யோகா, இல்லை வாக்கிங், இல்லை ஸ்விம்மிங், இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுது, வேறு எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் வந்து வாக்கிங், டெய்லி ஒரு 5 to 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் வாக் பண்ணாலே அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே அதை கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் யோகா பண்ணலாம். இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக அடிக்கடி ஒரு 3 யோகா போசஸ் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய முக்கியமான போசஸ். அது என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரில் இருக்கிறத மாதிரி பட்டர்ஃப்ளை போஸ், அதாவது பத்தகோணாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை போஸ் பற்றி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெண்களோட அந்த பெல்விக் பகுதியில், அதாவது இனப்பெருக்க மண்டலத்தில் புதிய இரத்த ஓட்டத்தை பாய செய்யும். இதனால் நீங்கள் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி யோகா போஸஸ் எக்ஸசைசஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நைட் வந்து நல்ல ஒரு தூக்கம் வரும். இது என்னாகும் அப்படின்னா, நீங்கள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாலே உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து சரியான தூக்கமின்மை, லேட் நைட்டாக தூங்குறது, இதனால என்னாகும் அப்படின்னா, நைட் டைமில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஹார்மோன்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடும். இதனால உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அப்புறம் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுலையும் சிக்கல் வரலாம். அடுத்து வந்து நீங்கள் செய்ய வேண்டிய போஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி சேது பந்தாசனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், அந்த ஹிப் ஏரியா வந்து நீங்கள் தூக்கி விட்டு இந்த போஸ் பண்ணும்போது, இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், பிளட் சர்க்குலேஷன் அதிகரிக்கும், உங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ் அப்படின்னா, லெக்ஸ் அப் த வால் போஸ். இது வந்து ஃபுல் சைக்கிளுமே, இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே பண்ணலாம். நீங்கள் வந்து ஓவலேஷனுக்கு முன்னாடி, ஓவலேஷனுக்கு பின்னாடி அப்படியெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க தேவையே இல்லை. அதுலேயும் முக்கியமாக இந்த லெக்ஸ் அப் த வால் போஸ் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் கருமுட்டையும் விந்தனும் மீட் பண்ணி சீக்கிரமாக கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த போஸ் பண்ணலாம். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான்.
ஒவ்வொரு போஸ்ட்டுமே டெய்லி வந்து ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு 3 செட்டு இல்லை 2 செட்டு, அதாவது இப்போ நீங்கள் வந்து லெக்ஸ் ஆஃப் த வால் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இதே போஸ்ட்டில் இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு செட்டு இதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் இப்படி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் வந்து செய்யலாம். இது மாதிரி ஒவ்வொரு போஸையுமே நீங்கள் வந்து பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்க முடியும். இல்லை எனக்கு யோகா வந்து பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெறும் வாக்கிங் மட்டுமே போதும், அதுவும் இல்லை நீங்கள் உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைசஸ் வந்து நிறைய தெரியும், இல்லை வேறு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஜாகிங் சைக்கிளிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.